வெல்கம் இட் டு லேர்ன் இங்கிலீஷ் இப்போ ஒரு பேரகிராஃப் பாருங்கள் எனக்கு இன்னைக்கு நிறைய வேலைகள் இருந்தது அதனால் மிகவும் சோர்வாக இருக்கிறேன் இது ஒரு பேரகிராஃப் ஓகே இதவே நான் இங்கிலீஷில் கொடுத்துருவேன் அதுலேருந்து எத்தனை கேள்விகள் கேட்க முடியும் எப்படிலாம் கேட்கலாம் எதனால் அவ்வளவு வேலைகள் வந்தது உனக்கு மட்டும்தான் நிறைய வேலைகள் இருந்ததா ஸோ இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்கலாம் ஸோ அந்த மாடல் பேராகிராஃபும் பார்க்கலாம் இங்கிலீஷில் அதே மாதிரி மாடல் கொஸ்டின்ஸும் பார்க்கலாம் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு சென்டன்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தட் இஸ் தி மெயின் நெய்ம் ஆஃப் திஸ் சேனல் ஐ கவுண்டர்ட் ஆல் த புக்ஸ் நான் எல்லா புக்ஸையும் கவுண்ட் பண்ணிட்டேன் அண்ட் என்டர்டு த டோட்டல் நம்பர் இன் தி ரிஜிஸ்டர் நான் ரிஜிஸ்டரில் எத்தனை புக்ஸ் இருக்கோ டோட்டல் நம்பரை என்டர் பண்ணிட்டேன் ஐ கவுண்டர்ட் ஆல் த புக்ஸ் அண்ட் என்டர்ட்

ஸோ இது எல்லாமே சாம்பிள் கொஸ்டின்ஸ் ஸோ இது மாதிரி ஒரு பேரகிராஃப்லேருந்து இத்தனை கொஸ்டின்ஸ் உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய ஃப்ரேம் பண்ணலாம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் இன்னொரு மாடல் பேராகிராஃப் பாருங்கள் த பிரின்ஸ்பால் ஆஸ்க் ஆல் ஆஃப் ஆஃபர்ஸ் டு ரிப்போர்ட் த அட்டண்டன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் த பிரின்ஸ்பால் ஆஸ்க்ஸ் முதல்வர் எங்களிடம் கேட்கிறார் ஆஸ்க் ஆல் ஆஃப் ஆஃபர்ஸ் டு ரிப்போர்ட் த அட்டண்டன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களின் வருகை பதிவை அவரிடம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறார் டிட் ஹி ஆஸ்க் எப்போ அவர் கேட்டார் வென் ஹேஸ் ஹி ஆஸ்க் அவர் எப்போ கேட்டிருக்கிறாரு டிட் ஹி ஆஸ்க் அப்படிங்கிறது சிம்பிள் பாசன்ஸ் ரெண்டாவது சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் அதாவது டிட் ஹி ஆஸ்க் அப்படின்னா எப்போவோ கேட்டாது அப்படின்னு அர்த்தம் வென் ஹி ஆஸ்க் அப்படின்னா ஜஸ்ட் நோ இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம் இஸ்கி ஆஸ்கிங் ஆல் ஆஃப்

நம்ம ரெடியாக இருக்கோமா பதில் சொல்கிறதுக்கு டு வி ஹாவ் ஆல் டீட்டெயில்ஸ் நம்மட்ட எல்லா விவரங்களும் இருக்கிறதா டு வி ஹாவ் ஆல் டீடைல்ஸ் டசின் ஹீ நோ அஸ் அவருக்கு நம்மளை பற்றி தெரியாதா டசின் ஹீ நோ அஸ் ஐ லைக் டு க்ரோ பிளான்ஸ் இன் மை ஹோம் நான் எனது வீட்டில் செடிகள் பிளான்ஸ் வளர்க்க விரும்பு விரும்புகிறேன் ஐ லைக் கார்டனிங் வெரி மச் எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும் ஆர் யூ க்ரோயிங் எனி பிளான்ஸ் நவ் இப்போ ஏதாவது பிளான்ட்ஸ் வளர்க்குறீங்களா ஆர் யூ க்ரோயிங் எனி பிளான்ஸ் நவ் வாட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் டூ யூ வாண்ட் டு க்ரோ என்ன டைப் ஆஃப் பிளான்ட் நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க டஸ் யுவர் ஹோம் ஹேவ் இனஃப் ஸ்பேஸ் உங்களுடைய வீட்டில் போதுமான அளவு இடம் இருக்கிறதா டஸ் யுவர் ஹோம் ஹாவ் இன்அஃப் ஸ்பேஸ் ஹி ஆல்வேஸ் கமிட்ஸ் த சேம் மிஸ்டேக் அவர் ஒரே மிஸ்டேக்கை தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஐ ஹேவ் ஆல்ரெடி பாயிண்டட் அவுட் திஸ் மிஸ்டேக் ஏற்கனவே நான் இதை இந்த மிஸ்டேக்கை பற்றி சொல்லியிருக்கேன் ஹீ இக்னோர்ஸ் அதை அவர் கண்டுக்கிற மாட்டேங்கிறார் ஹீ இக்னோர்ஸ் வாட் இஸ் தட் மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் அது ஒய் டஸ் ஹீ இக்னோர் ஏன் அவர் இக்னோர் பண்ணுறாரு ஹவு டஸ் ஹீ ரிப்பீட் திஸ் மிஸ்டேக் எப்படி அவர் இந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணுறாரு வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது என்ன காரணம் ஒரே மிஸ்டேக் பண்ணுறதுக்கு என்ன காரணம் த மீட்டிங் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போது எவ்ரி ஒன் மஸ் அசம்பிள் இன் தி மீட்டிங் ஹால் மீட்டிங் ஹாலுக்கு எல்லாருமே அசம்பிள் ஆகுங்க அதாவது மீட்டிங் ஹாலுக்கு எல்லோரும் வாங்க அட் வாட் டைம் த மீட்டிங் இஸ் ஷெடியூல்டு எந்த டைமில் அந்த மீட்டிங் ஆரம்பிக்க போது வாட் இஸ் த ஸ்டார்டிங் டைம் ஆஃப் மீட்டிங் மீட்டிங்குடைய ஸ்டார்டிங் டைம் என்ன வாட் இஸ் த மீட்டிங் அபவுட் இந்த மீட்டிங் எதை பற்றி த புக் ஹேஸ் த ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பிளேஸ் இந்த புத்தகத்தில் அந்த இடத்தை பற்றி முழு தகவல்களும் இருக்கின்றன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு வரக்கூடாது அது ப்ளூரல் ஃபார்ம் வரக்கூடாது இன்ஃபர்மேஷன் தான் ஒரு தகவல் இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் தான் நிறைய தகவல்கள் இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் தான் த புக் ஹேஸ் தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பிளேஸ் ரீட் திஸ் அண்ட் நோட் டவுன் த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இதை வாசிங்க நோட் பண்ணிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டு யூ ஹாவ் தேட் புக் உங்கள்கிட்ட அந்த புக் இருக்கா ஒய் டோன்ட் யூ ரெஃபர் இன்டர்நெட் டீடைல்ஸ் ஏன் நீங்கள் இன்டர்நெட்டில் ரெஃபர் பண்ணக்கூடாது விவரங்களை ஹவு டு we சர்ச் the particular place? அந்த குறிப்பிட்ட இடத்த எப்படி தேடுறது ஹாவ் யூ ரெட் த புக் ஆல்ரெடி ரீடு அப்படின்னு வாசிக்கக்கூடாது இது ரெட் இது past participle ஹாவ் யூ ரெட் த புக் ஆல்ரெடி அந்த already ஆல்ரெடி நீங்கள் வாச்சிரிக்கிறீர்களா? ஹி குக் த ஃபுட் ஐட்டம்ஸ் அவர் அந்த ஃபுட் ஐட்டம்ஸை குக் பண்ணிட்டாரு ஆல் டிஷஸ் ஆர் வெரி tasty அவர் பண்ண டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது He லேர்ன் குக்கிங் அவர் குக்கிங் கற்றுக்கொண்டிருக்கிறார் கற்றுக்கொண்டுள்ளார் ஹி லேர்ன்ட் குக்கிங் வேர் டிட் ஹீ லேர்ன் குக்கிங் அவர் எங்கே குக்கிங் கற்றுக்கிட்டாரு வேர் டிட் ஹீ லேர்ன் குக்கிங் வாட் டிஷ்ஷஸ் டிட் ஹீ குக் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் அவர் குக் பண்ணியிருக்கிறாரு வாட் ஹாஸ் ஹீ குக்டு அவர் என்ன குக் பண்ணியிருக்கிறாரு இது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் ஆன்ஸ் கொஸ்டின் ஹாவ் யூ டேஸ்டட் தோஸ் டிஷ்ஷஸ் அந்த டிஷ்ஷஸ்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா ஹி டஸ் நாட் டெல் எனி திங் அபவுட் ஹிஸ் பிளான் அவர் அவருடைய பிளானை பற்றி எதுவுமே சொல்லலை வி மஸ்ட் எக்ஸ்பிளைன் த சுச்சுவேஷன் அண்ட் ஆஸ்க் ஹிஸ் பிளான் இந்த சுச்சுவேஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பிளான் என்ன அப்படின்னு கேட்கணும் இ டஸ் நாட் டெல் எனி திங் அபவுட் ஹிஸ் பிளான் வி மஸ் எக்ஸ்பிளைன் த சுச்சுவேஷன் அண்ட் ஆஸ்க் ஹிஸ் பிளான் ஒய் டோன்ட் வி ஹாவ் சம் அதர் பர்சன் ஏன் வேறு யாரையாவது பார்க்கக்கூடாது ஒய் டூ வி ஹாவ் ஹிம் ஏன் அவர்கிட்ட இருக்கோம் நம்ம வாட் டஸ் ஹீ பிளான் அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரு ஹவு டிட் You யூ ஆஸ்கிம் நீ அவரிடம் எப்படி கேட்டாய் ஹவு டிட் யூ ஆஸ்க் him? Let him ஸ்டார்ட் த class. அவர் கிளாஸ் ஆரம்பிக்கட்டும் Let him ஸ்டார்ட் த class. அவரை கிளாஸ் ஆரம்பிக்க விடுங்க us வாட்ச் him ஹவு he டீச்சர்ஸ் நம்ம வாட்ச் பண்ணுவோம் அவர் எப்படி டீச் பண்ணுறாரு அப்படின்னு வாட்ச் பண்ணுவோம் us வாட்ச் him ஹவு he டீச்சர்ஸ் தென் we வில் செலக்ட் ஹிம் அதுக்கப்புறம் நம்ம அவரை செலக்ட் பண்ணுவோம் இஸ் ஹீ ஃபிட் இனஃப் டு டேக் திஸ் கிளாஸ் இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவர் ஃபிட்டா எடுத்துகிட்டு வரா அந்த கிளாஸை இஸ் ஹி அ குவாலிஃபைட் பர்சன் டு டேக் திஸ் கிளாஸ் அவருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவர் என்ன டீச் பண்ண போகிறாரு வாட் இஸ் கி கோயிங் டு டீச் வாட் யூ வாண்ட் டு அப்சர்வ் அவர்கிட்ட இருந்து என்ன அப்சர்வ் பண்ண போகிறீங்க வாட் யூ வாண்ட் டு அப்சர்வ் தே லைக் டு விசிட் த ஏன்சியன் பிளேசஸ் ஆஃப் திஸ் சிட்டி அவர்கள் இந்த சிட்டியில் இருக்கிற ஏன்சியன் பிளேசஸ் பழங்கால இடங்களை பார்க்க விரும்புகின்றனர் தேர் கைட் எக்ஸ்பிளைன்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் அவர்களுடைய கைட் அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸுடைய முக்கியத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு வாட் ஆர் த பிளேசஸ் தே ஆர் கோயிங் டு விசிட்டிங் பிளேஸின் இப்போ டைப் ஆகிருக்கு பிளேசஸ் அப்படின்னு திருத்தி வச்சிக்கோங்க வாட் ஆர் த பிளேசஸ் தே ஆர் கோயிங் டு விசிட் ஆர் தே கோயிங் டு விசிட் ஆல் பிளேசஸ் டே ஒரே நாளில் எல்லா பிளேசஸையும் பார்க்க போகிறாங்களா ஹூ இஸ் தேர் guide? யார் அவர்களுடைய guide? இஸ் தேர் guide என் நோன் பர்சன் அந்த guide தெரிந்த நபரா இஸ் தேர் known என் நோன் பர்சன் யூ hesitate. நாட் ஹெசிடேட் You must ask your doubt at once. உடனே doubt கேட்டணும் Otherwise, இல்லை என்றால் You will not be able to work. வேலை பார்க்க முடியாது Why do you hesitate? ஏன் தயங்குறீங்க Why do you hesitate? Why are you hesitating to ask your doubt? டவுட் கேட்குறதுக்கு ஏன் ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கீங்க டோன்ட் யூ நோ ஹவு டு ஆஸ்க் யுவர் டவுட் எப்படி டவுட் கேட்குறதுன்னு உங்களுக்கு தெரியலையா டோன்ட் யூ நோ ஹவு டு ஆஸ்க் யூ டவுட் ஸோ ஒரு பேராகிராஃபை ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு மாடல் சென்டென்சஸ் மாடல் கொஷின்ஸ் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபுள் சப்போர்ட்